ஆண்டு வானம் தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வாழ்வை செதுக்கக்கூடிய சில வாசகங்களை பற்றி பார்க்கிறோம். அந்த வாசகங்களை சொன்ன அறிஞர்கள் குறித்து பின்னர் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தனித்தனியாக பார்ப்போம். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும், உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னவர் சாக்ரடீஸ். அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் வரை உங்களுக்கு என்றைக்கும் விடிவு காலம்தான் என்று சொன்னவர் பிளேட்டோ. நம்முடைய நற்பண்புகளுக்கும் நம்முடைய அறிவாற்றலுக்கும் ஏற்றபடிதான் நாம் அடையும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொன்னவர் அரிஸ்டாட்டில். ஒரு தேசம் சிந்திக்க தொடங்கிவிட்டால் அதன் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னவர் வால்டேர். மனிதன் சுதந்திரமாகத்தான் பிறக்கின்றான், ஆனால் எங்கும் அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளான் என்று சொன்னவர் ரூசோ. எல்லோரையும் நம்புவது பயங்கரமானது, ஆனால் யாரையுமே நம்பாமல் இருப்பது மிகவும் பயங்கரமானது என்று சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். உலக பாட்டாளிகளே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழக்க வேண்டியது எல்லாம் உங்களுடைய அடிமை சங்கிலிகளே அன்றி வேறல்ல என்று சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். முதலாளித்துவ சமூகத்தில் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பொருளாதார நலன் குறித்தே சுற்றி வருகின்றன என்று சொன்னவர் ஃப்ரெட்ரிக் ஆங்கிள்ஸ். இன்று நீங்கள் நெருக்கின்ற எங்களது குரலை விட எமது மௌனம் ஆற்றல் மிக்க சக்தியாக வெளிப்படும் காலம் வரும் என்று சொன்னவர் அகஸ்டஸ் ஸ்பைஸ். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே, தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என சொன்னவர் லெனின். த டெத் ஆஃப் ஒன் மேன் இஸ் ஏ ட்ராஜடி, த டெத் ஆஃப் மில்லியன்ஸ் இஸ் ஏ ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னவர் ஜோசப் ஸ்டாலின். மக்களுக்காக வாழ்ந்தவர்களின் மரணம் இமயமலையை விட கனமானது, பிற்போக்காளர்களின் மரணம் இறகை விட லேசானது என சொன்னவர் மாசேதும். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் சொன்னவர் தந்தை பெரியார். மனிதன் என்பவன் ஒரே இடத்தில் நிற்கும் மரம் அல்ல, உணர்ச்சி பிளம்பான ஒரு அசையும் பிராணி. இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியது மனிதனுடைய கடமை, இயங்க மறுப்பவன் மனிதன் அல்ல என்று சொன்னவர் ராகுல் சாங்கிருத்தியாயன். பறிபோன உரிமைகளை பிச்சையாக பெற முடியாது, தீர்மானங்கள் மூலமாகவோ மன்றாடுவதன் மூலமாகவோ நியாயங்கள் பிறக்காது என சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். இறந்த பிறகும் நீங்கள் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று சிறந்த படைப்புகளை எழுதுங்கள், அல்லது பிறர் உங்களை பற்றி எழுதும் அளவுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொன்னவர் பெஞ்சமின் பிராங்க்லின். எல்லோரும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர ஒருவரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னவர் லியோ டால்ஸ்டாய். மற்றொரு நாட்டின் உதவியை எதிர்பார்க்கின்ற மக்கள் சுதந்திரம் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னவர் ஹோசே மின். செயல்படுத்தி முடிக்கும் வரை எந்த ஒரு செயலும் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமற்ற ஒன்றாகவே தோன்றும் என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. வேலை செய்திட கற்றுக்கொள்வதைப் போலவே ஓய்வு எடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஒரு போராளியின் வாழ்க்கை என்பது வெறும் சரித்திரம் மட்டுமல்ல, அது ஒரு பாடம், ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கற்றுக்கொண்டு அதன் வழியே நடக்க வேண்டிய ஒரு பாடம் என்று சொன்னவர் செகுவேரா. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அப்துல் கலாம். ஒரு மனிதனின் உண்மையான குணத்தை அறிய வேண்டுமா, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள் என்று சொன்னவர் இங்கர்சால். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை என்று சொன்னவர் ஹெலன் ஹெல்லன். மக்களை கெடுப்பது அதிகாரத்தின் மீதான பயம், ஆட்சியாளர்களை கெடுப்பதோ அந்த அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்கிற பயம் சொன்னவர் ஆங் சாங் சுகி. வாழ்வை செதுக்குகிற இந்த வாசகங்களை
சிறிதளவு சிந்தித்துவிட்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம். என்ன